இந்த தேசம் தேசத்து மக்கள் குழந்தையை தெய்வமாய் பார்த்தே பழக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவர் ஆன்மாவிலும் தெய்வகுணம் சாத்தான் குணம் என்ற இரண்டு இருக்கிறது. அதனால்தான் மனித மனசு நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. இரவு இருக்கிறதென்றால் பகல் இருக்கிறது, பிறப்பு இருக்கிறதென்றால் இறப்பு இருக்கிறது, உண்மை இருக்கிறதென்றால் பொய்மையும் இருக்கிறது. ஒரே ஒரு குழந்தை கடவுளின் குழந்தையாகவே பிறந்தது. உலக நன்மைக்காக இயேசு கிறிஸ்து என்ற பெயரோடு 2000 வருடங்களுக்கு முன்பு கடவுள் ஒரு குழந்தையாய் அவதரித்தது போல் உலகை அழிக்கும் அழிவு சக்தியும் ஒரு குழந்தையாய் அவதரித்தால் இந்த கற்பனையின் உருவமே எங்களின் ஜென்ம நட்சத்திரம். அந்த குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை பிறந்துருச்சு. ஜீசஸ் Thank you.
I am very sorry, Mr. Anthony. No. No. Can't. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இது அவளுக்கு தெரியுமா டாக்டர்? இன்னும் மயக்கம் தெரியல. இத நான் எப்படி அவகிட்ட சொல்வேன்? சொல்லித்தான் ஆகணும். வேற வழி? This is the fourth time. Anthony. இதுக்கு முன்னாடி மூணு குழந்தைங்க கர்ப்பத்திலேயே கலஞ்சு ஸ்கேன் பண்ணி இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கும் நீங்க தான சொன்னீங்க. Then how? எப்படி டாக்டர்? எப்படி? எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. What can I do? நான் என்ன பண்றது? என் மனைவி கிட்ட எப்படி சொல்றது? ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு குழந்தை பிறந்த அதே நேரத்துல இந்த ஹாஸ்பிடல்ல இன்னொரு குழந்தை பிறந்தது. பிரசவத்துல அந்த குழந்தையோட அம்மா செத்துட்டாங்க. நீங்க அந்த குழந்தைய என் மனைவிக்கு தெரியாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க சொல்றீங்களே. நான் இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவகிட்ட இருந்து மறைச்சதில்ல. நான் சொன்ன குழந்தை இதுதான். டாக்டர் பிளீஸ் லிசன் டு மீ. அசப்ல இந்த குழந்தைய பார்த்தா உங்க வைஃப் ஜாடியாவே இருக்கு. அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரப்போறது இல்ல. நீங்களா இந்த விஷயத்தை சொல்ல போறதும் இல்ல. நாளைக்கே இந்த குழந்தைக்கு யாராச்சும் சொந்தம் கொண்டாடிட்டு வரமாட்டாங்க ஆண்டனி. இந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல. நாங்க இது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு தான் அனுப்பணும். நீங்க இப்ப எடுக்க போற முடிவினால இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும். உங்க மனைவிக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும். பையனுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுமா? பாத்துக்கடா. நீயும் மெட்ராஸ் போறோம். உங்க அம்மா வராளன்னு கேளு. நான் சரியா வேலை செய்யலையா, அதனால என்னை மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் கொடுத்து சீஃப் மினிஸ்டருக்கு பிரைவேட் செக்ரட்டரியா. நாம மெட்ராஸ்க்கு எப்படி போலாம்? அசையாதீங்க, அசைஞ்சீங்க சுட்டு பொசுக்கிருவேன் என்றான் ராமு. யார் வீட்ல என்று ஒரு குரல். யார் வீட்ல? நிஜமாவே கூப்பிடுறாங்களே, யாரோ வந்திருக்காங்க. ஸ்டாப் ஸ்டாப். யார் நீங்க? யார் நீங்க? எங்க இவரை பார்த்தா நம்ம ஜிம்மி ஞாபகம் வரல. ரெண்டு புடுங்க புடுங்கன்னா டாக்டர் ஞாபகத்துக்கு வரும். நீங்க யாரு? நீ யாருப்பா? டவுட் டேவிட்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு நான் டவுட் பண்றேன். இவர்தான் சிஎம்க்கு புதுசா வந்திருக்கிற பிஏ. சிஎம்க்கு பிஏவா? தாடி இருக்கிறவன்லாம் தாகூர் ஆக முடியாது, பாடி இருக்கிறவன்லாம் தாராசிங் ஆக முடியாது. நீ சிஎம்க்கு பிஏனா நான் எப்படி நம்புறது? நேத்து எங்க லக்கேஜ் எல்லாம் வந்திருக்கணுமே. அந்த பீரோ பச்சை கலர் தானே? ஆமா. அந்த வால் கிளாக் ஹெச்எம்டி தானே? இல்ல சிட்டிசன். தெரியும், சும்மா செக் பண்றதுக்காக கேட்டேன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஏய் கேளுப்பா. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். நல்லா தூக்கி விடுறீங்க சார். இந்த பட்டை இதுக்காக தான் வச்சிருக்கங்களா? ஃபேமிலியே நீங்க ரெண்டு பேரும் தானா? ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடையாதா? ஓ பாப்பாவா பின்னாடி வருது.
பாப்பான்னு சொன்னாங்க, பீப்பா வருது. ஓ, குழந்தை பின்னாடி வருதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. குழந்தைய பாத்துக்க. சரிம்மா. வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு.
அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஃபாதர் மாஃபி, ஃபாதர் மாஃபி, சீக்கிரம் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். தற்கொலை அப்புறம் வரேன் சார். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல சார். ரொம்ப அர்ஜென்டா. தனிப்பட்ட முறையில் உங்க கூட ஏதோ பேசணும்னு சொல்றா சார். ஓகே வர சொல்லுங்க. ஓகே யூ மே கோ. குட் மார்னிங் ஃபாதர். நமக்கிட்ட நேரம் அதிகம் இல்ல. நான் சொல்றது நீ கேட்கணும். நீ இயேசுவை முழுமையா ஏத்துக்கணும் இப்பவே. நீங்க ஏதோ பர்சனலா பேசணும்னு அப்படி ஏத்துக்கிட்டாதான் நம்மள போராட முடியும். அது சாதாரண குழந்தை இல்ல, சத்தனோட குழந்தை. உன் வீட்டு வேலைக்காரி செத்தது முதல் பலி, அதுவும் அழிவோட ஆரம்பம். உன் உடமைகள் அத்தனை அவனுக்கு சொந்தமாக வரைக்கும் இது தொடரும். உன் குடும்பம் அழியும். பாது நம்பு பிளீஸ், என்ன நம்பு. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சொல்றேன், நீ என்ன நம்பித்தான் ஆகணும். உள்ள வரும்போது கதவை லாக் பண்ணிட்டேன். ஹலோ செக்யூரிட்டி உள்ள அனுப்புங்க பிளீஸ். உன் குழந்தை பிறந்த அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்ததை என் கண்ணார பார்த்தேன். ப்ளீஸ் சார், நான் உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். எனி ப்ராப்ளம்? ஜஸ்ட் மினிட். உங்களுக்கு என்ன தான் வேணும்? உன்னை காப்பாற்றணும். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடணும். என் குழந்தைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். எல்லாம்? அந்த குழந்தையோட அம்மாவை நான் பார்த்தேன். என் மனைவியவா? இல்லை, அதோட அம்மாவை. என் மனைவி பத்தி தானே சொல்றீங்க? இல்ல ஆண்டனி, அதோட அம்மாவை. என் குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆண்டனி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அந்த குழந்தையோட அம்மா ஒரு ஆண்டனி. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், டோர் போட்டிருந்தது அதனாலதான். இவரை வெளியில கூட்டிட்டு போங்க. ஆண்டனி தயவு செய்து நான் சொல்றத நம்பு ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டனி, ப்ளீஸ். Thank you, Father. யார் நீங்க? நீங்க கோயம்புத்தூர்ல கலெக்டரா இருக்கும்போது உங்ககிட்ட டிரைவரா வேலை செஞ்சாரே மைக்கேல். ஆமா. அவர் சம்சாரங்கனா. என் பேர் எலிசபெத். அவர் கண்ண மூடும்போது ஒண்டி கட்டியே ஆக போற உனக்கு கலெக்டர் ஐயா உதவியா இருப்பாருன்னு சொன்னாருங்க. எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாதுங்க. வீட்டுல ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க காலை சுத்தின நாயா கிடப்பேங்க. பாவங்க, நானும் தனியா தானே இருக்கேன். நம்ம குழந்தைய பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு போட்டோம். ஓகே. வேலை கேட்டுதான் நான் வந்தேன். குழந்தை குட்டியே இல்லாத எனக்கு உங்க குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு தந்து என் அந்தஸ்தையே உயர்த்திட்டீங்க. குழந்தைய நான் பாக்கலாமா? வாங்க கூட்டிட்டு போறேன். இல்லைங்கம்மா,
குழந்தைய நான் தனியா பார்க்கணும். ஏன்னா குழந்தை கூட பழகணும் இல்லையா? நடனம் ஆடினார் நாகரிகமாகவே நடனம் ஆடினார் ஆடினார் கண்கு சபையில் நடனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிரிச்சுக்குவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெடி ரவே 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 குந்தள கும்மா ஆறாக்க போத்தே லேது ரம்மா ரங்குல ரம்மா ஏமம்மா போடுமா குப்பை கொட்ட தெரியாதவெல்லாம் குப்பை கொட்ட ஜான் சர்க்குணம் என் அம்போன் விட்டுட்டு கீழே கம்பு வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டானே இதனோட பம்பா போச்சு கூட இங்க வச்சுட்டு கூடிய கெடுத்தாளே யாரு தாளு அவளுடைய தாய் மாம தாய் மாமனா நாய் மாமனா இந்தன கேக்குறான் சும்மா இருங்க இவர் பேர் தான் ஜான் ஜானா என்ன ஜான் மொளோ மீட்டர் எல்லாம் பேர் வச்சிருக்காங்க ஐயோ இவரை தான் நான் கல்யாணம் பண்றதா இருந்தேன் விதிவசத்தால உன்னை கட்டிக்கிட்டேன் விதி செஞ்ச சதியோ அல்லது சதி செஞ்ச விதியோ சதி செஞ்ச சட்னி கமனரியா நீ சொல்லு ஒன்ஸ் அபான் எ டைம் என்ன கொலகாரனா மாத்தாத ஏற்கனவே இருக்குது கொஞ்சோண்டு எலி கடிச்ச மீச அதையும் அப்படியே ஒட்ட வெட்டிடுவே ஆமா ஐய் என்ன நூல் விடுறீங்க ஐய் என்ன லுக் விடுறீங்க ஐய் நீ உள்ள போ ஐய் நீ வெளிய போ நான் வெளிய தான நின்னுட்டு இருக்கேன் ஆமா நம்ம வெளிய தான நிக்கிறோம் இப்போ என்ன பண்றது என் பேண்ட் கிழிஞ்சிருச்சு என் பேண்ட் கிழிஞ்சிருச்சு வா உள்ள போய்லாம் சும்மா இருங்க எங்க மாமா சிரிச்சாரு அவர் சிரிப்பே அப்படிதான் என்னடா பாக்குற இது என் பொண்டாட்டி சர்க்குணம் எனக்காக போட்டு கொடுத்த டீடா என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தான் என்ன மழை வர்ற மாதிரி இருக்குதே ஊச்சிக்கா போதும் சாமி போதும் என்னடா பேச்சே வரலையா டேய் உன் பொண்டாட்டி சர்க்குணம் எனக்கு ஸ்பெஷலா குழாயில அனுப்புற டீடா இது கள்ள தொடர்ப பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் குழாய் தொடர்ப பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன் சர்க்குணம்
ஜூக் போலியா? போல. ஏ? அவசியம் இல்ல. தேவிருங்க. ஆயாவோட தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன? இன்னைக்குமே அவன் ஆயாவோட தானே தூங்குவா. அவதானே அவனுக்கு வேணும். என்கிட்ட வந்தாதானே. ஜெனி. நான் அம்மாங்கற ஃபீலிங் அவனுக்கு கிடையாதுங்க. ஜெனி. என்ன பேசுற? சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? நீ தானே அவன் பொறுப்பை பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நீயே இப்படி பேசுற. ஜெனி என்ன மாதிரி நான் அவனை பத்தி கவலைப்படலன்னு சொல்றீங்களா? மூணு குழந்தைக்கு அப்புறம் கிடைச்ச நம்ம பையன் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜெனி அழாத, நீ குழந்தை கூட அதிக நேரம் செலவு பண்ணணும் தானே நான் ஆசைப்படுறேன். சரி, நீ கவலைப்படாம படுத்துக்க, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வரேன். நாளைக்கு மேல ஆசை அதிகம். அந்த எலி கடிச்ச மீசக்காரன் அவுட்டு. ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. டேவிட், உன் கண்ணு முன்னாடியே டூயட். தக்காளி மாதிரி பொண்டாட்டி இருந்தா மக்கள் விட மாட்டாங்களே. சர்க்கணும் என்ன விஷயம்? பாட்ட மாத்திரான உங்க ஊரு நான் குரங்கு பட்டியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன பார்த்து அந்த கேள்வி கேக்குறியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
உனக்கு குழந்தை குட்டி இருக்குதா? கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் கோயில சுண்டல் வாங்கி சாப்பிடுவா? குழந்தை இருக்குதான்னா கர்த்தர் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரு. எப்படிடா கண்ணை திறப்பாரு? நடக்க வேண்டிய கண்ணாலும் கரெக்டா நடந்திருந்தா இந்நேரம் என்னால ஒரு மினி நர்சரி ஸ்கூலே நடந்திருக்குமே. யோ எலி, அதுக்கே மேல மேல பாக்குறேன். என்ன இது? மார்ல கைய வச்சு சேர்ல தட்டு போறான். அவன் நுழையிறான், இவ குழையிறா. இவ டியூப்ல விடுறா, அவன் ஜாக்கெட்ல விடுறான். ரெண்டு பேரும் பாட்டை மாத்தி மாத்தி பாடுறாங்க. இவன் பாட்டையே மாத்தி பாடுறான். ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது இருக்குமோ? நடக்காது, நடக்காது. நடந்து சர்க்கணும். ஜெனி, டைம் ஆகுதுமா? இத வந்துட்டேங்க. ஜெனி ப்ளீஸ். எலிசபெத், குழந்தை ரெடி ஆயிட்டானா? நீங்க தப்பா நினைக்கல, என்ன குழந்தைய நான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். பார்க்குக்கா? நாங்க சர்ச்சுக்குள்ள போறோம். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா குழந்தைக்கு என்ன புரியும்? பீச் பார்க்குன்னு கூட்டிட்டு போனா குழந்தை சந்தோஷப்படும். குழந்தைய ரெடி பண்ணி கீழ அனுப்பு. நான் சொல்றத கொஞ்சம் இத பாரு. குழந்தைய எங்க கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியும். சொன்னது செய். அவசியம் கூட இல்ல. He is perfectly normal. Okay. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வெல்கம். அப்ப நாங்க கிளம்பட்டும் டாக்டர். 5 வருஷமா உங்களுக்கு எந்த வியாதியும் வந்தது இல்ல. இன் ஃபேக்ட் ஒரு ஜுரம் கூட வந்தது இல்ல. ஆனா இப்ப என்னாச்சுன்னு புரியல. அதனால நீங்க தரோவா ஒரு செக்அப் பண்ணிட்டீங்கனா எனக்கு நிம்மதியா இருக்கும். யூ see, நார்மல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. பேசிக்கா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ளீஸ் பிலீவ் மீ. இல்ல டாக்டர், நீங்க செக்அப் ஜெனி என்ன இதெல்லாம்? இல்லங்க. ஐ வாண்ட் டு பீ ஷூர். தட்ஸ் ஆல். எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்தாச்சு. He is perfectly all right. Anyway, நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணி சொல்றதால டோன்ட் வரி. குழந்தையோட பிளட் சாம்பிள் எங்கிட்ட தான் இருக்கு. நான் ஒரு தடவை தரோவா செக்அப் பண்ணிடுறேன். ஓகே. Thank you.
பிளட் சாம்பிள்ல இப்படி சம்பத் பேசுறேன். மிஸ்டர் ஆண்டனி ப்ளீஸ். அவர் ஆபீஸ் போயிருக்காரு. நான் ஒரு மிஸ்ஸஸ் பேசுறேன். என்ன விஷயம் டாக்டர்? நீ கொஞ்சம் அவசரமா வர முடியுமா? தி திங் இஸ் உங்க பையனோட ப்ளட் சாம்பிள். என்ன டாக்டர் அவனுக்கு? அத நான் இப்படி உங்ககிட்ட இந்த அதிர்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க பையனோட ப்ளட் சாம்பிளை தரோவா டெஸ்ட் பண்ணதுல அவர் ரத்தம் உங்ககிட்ட இருந்தோ இல்ல உங்க புருஷன் கிட்ட இருந்தோ வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லம்மா. டாக்டர் நீ கொஞ்சம் நேரா வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். நான் உடனே வரேன் டாக்டர். ஹலோ மிஸ்டர் ஆண்டனி இருக்காரா? நான் மிஸ்ஸஸ் ஆண்டனி பேசுறேன். அவர் இல்லையே மேடம். சிஎம் ஓட அவசரமா செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு. சரி அவர் வந்தது நான் போன் பண்ணேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். சம்பத் பேசுறேன். என்கிட்ட ஒரு வித்தியாசமான ப்ளட் சாம்பிள் வந்திருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரா பேசணும். Can I come over there? நான் இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல ஆபரேஷன் தியேட்டர் போயிட்டு இருக்கேன். அங்க வந்திருங்க. ஓகே டாக்டர். I'll meet you. சாதாரணமா குழந்தைய பார்த்தா தாய்க்கு பாசம் வரும்.
ஆனா இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்போ எனக்கு சுண்ணாம்பு வைக்க போறியா? இருடா ஜான், அவளை கையும் கழுவுமா பிடிக்கிறேன். சர்க்கணும் இருந்தவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் ஒரு விரிசல். அந்த விரிசலுக்கு அப்புறம் தான் அந்த மஞ்சக்கருவும் வெள்ளக்கருவும் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குது ராஜான். இந்த மாதிரி அப்பதான் எங்க இருந்தோ வந்தான் மூணாவதா ஒரு ஆள். அவன் வந்ததுல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரே குழப்பம்தான், ஒரே கலக்கம்தான். ஒரு விஷயம் தெரியுமா ஜான், அந்த நாய் இந்த வீட்டுக்கு பார்த்தா திங்கிறோம். அது மட்டுமா, சப்ப டைம்ல வீட்டுக்குள்ள பூந்து தள்ள கொடுக்கறானா? ஆமாடா, பெப்பர் கேக்குறான் பெப்பர். அவன் எப்பெல்லாம் இந்த வீட்டுல நுழையறானோ அப்பெல்லாம் ஒரே குழப்பம் தான், கலக்கம் தான். என் ஃப்ரெண்டு மனசு விரும்பி போயிருக்கிறாடா. நீயே சொல்லு ஜான், இப்ப என்ன பண்ணலாம்? ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுலாம். அப்ப எலி என்ன, என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றானே, அவன் ஒய்ஃபும் அவனோட ஃப்ரெண்டும். நீயா இருந்தா என்ன பண்ண? உனக்காக மல்லிப்பா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் மட்டும் இல்ல, இறந்த நாள் தான். சர்க்கணும் இந்த நாலாவது கட்டி தான் உன்னை சொருகணும். இந்த கயிறை இந்த கத்தியோட முனையில கட்டிட்டேன். இந்த கத்தி மேல தொங்கிக்கிட்டே இருக்கும். கயிறோட இன்னொரு முனைய இந்த கேக்கு கடியில யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிட்டேன். இந்த மயக்க மருந்த ஜானு கொடுத்தா அவன் கான். வாங்க 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 வாங்க, ஹாப்பி பர்த்டே ஜான். நீ அங்க உட்காரு சர்க்கணும், நீ அங்க உட்காரு, உட்காந்துக்கோங்க ஜான். இந்த டீய நீ தான் குடிக்கணும். தேங்க்ஸ் சர்க்கணும். இந்த டீ உனக்கு டீ, இந்த டீய நான் குடிச்சுக்கிறேன் ஜான். இது எவ்வளவு? அப்ப நீ இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் ஜான். ஜான் ஜான் ஆரம்பமாயிருச்சு போல இருக்கே. ஜான் கேக் வெட்ட போறியா? ஜான் கேக் வெட்டணுமா? அப்படிதான் அப்படிதான். இந்த கத்தி எடுத்துக்கோ, பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ கத்திய, கேக்ல எல்லா இடத்துலயும் வெட்டுப்பா. அப்படிதான் ரெண்டு. என்ன நொறுக்கணும்? அப்படியே செத்த எலி மாட்டிக்கிட்டியா? செக்ஷன் படி சர்க்கணத்தை கொன்ற குற்றத்திற்காக ஜானுக்கு மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.
ஜான் பர்த்டே வருது, போட்டாச்சு என் மாஸ்டர் பிளான். அவசரமா வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? இந்த பிரபஞ்சத்துல ஆத்மா தலை தூக்கும் போது அழிவு சக்திகள் ஒன்னா சேரும் போது அதனுடைய எதிரொலியா ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கும். அந்த தீய ஒளியிலிருந்து ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி ஒரு ஒரு குழந்தை ரூபத்துல இருக்கும். நான் இங்க பிரச்சாரம் கேட்க வரல. அந்த குழந்தை இப்ப உன் வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தை உன் குடும்பத்தோடு சேர என்னையும் மீறின உடந்தையா இருந்தேன். என்னை போல பல சக்திகள் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதர்த்தோடு தான் சொல்றேன், உன் வீட்டு வேலைக்காரி தானா சாக்கலை சகடிக்கப்பட்டான். கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், அந்த குழந்தை வளரக்கூடாது. ஃபாதர், பாண்டிச்சேரிக்கு போ பிளீஸ், பாண்டிச்சேரிக்கு போ. லாரன்ஸ் பாரு, அவருக்கு மட்டும்தான் அந்த குழந்தை எப்படி அடிக்கணும்னு தெரியும். பிளீஸ், நவ் லிசன் டு மீ, யூ லிசன் டு மீ. அவரால மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். இல்லனா நீயும் will you please stop it. என் மனைவி உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன். அவ இப்ப கர்ப்பமா இருக்கா? இல்ல, ஷீஸ் பிறக்க போற குழந்தைய வளர விடாம கர்ப்பத்திலே கிடைச்சிரும். யார பத்தி சொல்றீங்க? உன் மகன் மிஸ்டர் ஆண்டனி, உன் மகன். ஓ காட், why did you try to understand? அது மனுஷனுக்கு பறக்கல, அது சாத்தானோட குழந்தை. முதல்ல உன் குழந்தையை கொள்ளுவான், அப்புறம் உன் மனைவியை கொள்ளுவான், உன்னுடைய எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்கிவான், கடைசியா உன்னையும் கொள்ளுவான். போதும் நிறுத்து, நீ கேட்ட 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நேரம் கடந்துகிட்டு இருக்கு, அவன் இந்த பூமி ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான். சாத்தானோட சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த போறான். அவன் சாகணும், அவன் சாகணும். பாண்டிச்சேரிக்கு போ, பாண்டிச்சேரிக்கு உடனே போ. லாரன்ஸ் பாரு, இவ்வளவு நேரம் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் சொல்றதை நீ கேளு. இனிமே என்ன சந்திக்கணுங்கிறத மறந்துடு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜீசஸ், இனிமே அப்படி ஒரு சந்திப்பு இந்த பூமியில இருக்கிறது. Thank you.
ஹாய் ஜெனி. எலிசபெத். டேய் என்ன சொன்னக்கு? ஒண்ணுல சத்தம். டேய் பையா, அம்மா தொந்தரவு பண்றியா நீ? எலிசபெத், எலிசபெத். கூப்பிட்டீங்களாம்மா? குழந்தை எடுத்துட்டு போ. குழந்தை விளையாடிட்டு தானே இருக்கா? தூக்கிட்டு போ போறியா இல்லையா? யார் என்ன தள்ளி விடுறது? இதானா ஜான்? இன்னைக்கு ஒரு இறந்த நாள் மட்டும் இல்ல, பிறந்த நாளும் கூட தான். ஐயோ, மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கேன். பரவாயில்ல, அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, கதையை காணுமே. ஐயோ, நிறைய இருக்கணுமே. ஐயோ 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 ஐயோ, கதையை காணும். என்ன தேடுறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தொடச்சிட்டு இருந்தேன். இப்ப வச்சு ஒழுங்கா வேலை செய்றீங்களா? அது போதும். இப்படித்தான் கயிறுல கட்டிக்கு ஏத்தணும். ஐயோ, என்ன இது? கத்தி மேல போக மாட்டேங்குது, கயிறு கீழே வர மாட்டேங்குது, மாட்டிக்கிச்சே. அப்பா அப்பா, இப்பதான் மேல போயிருச்சு. இப்படி கத்தி மேல தொங்கிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. இந்த கயிறை கீழே கேக்கீங்க? பார்த்தா தெரியல, பர்த்டே கேக்கு. யாருக்கு பர்த்டே? எல்லாம் நம்ம எலிமேஸ் ஜானுக்கு தான். ஜானுக்கா? என்னமோ நீங்க செய்யறது சரியில்லை. ஐயாவும் அம்மாவும் இல்லாத நேரத்துல இப்படி பலூனை கட்டி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் இந்த பார்ட்டில கலந்துக்க மாட்டேன், போங்க. ஐயோ, என் மாஸ்டர் பிளானே கெட்டுடும். நீ கலந்துக்கலனா எப்படி? உனக்கு பதிலா டூப்பா போட முடியும். நீ கலந்துக்க போற கடைசி பார்ட்டி இதானே சர்க்கணும், கலந்துக்கோ. என்னமோ சொல்றீங்க, சரி. நீ வெங்காயத்தை அரி, போவியா? அப்புறம் இந்த கயிறு இங்க வெப்பம் போல இருக்கு. இது எப்படி? இதான் மயக்க மருந்து. இத கானு கொடுத்தா அவன் ஜான் போ. ஐயோ, உடைய மாட்டேங்குதே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? யாரு நீங்க? ஹலோ டேவிட். ஆமா ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் வந்தீங்க? நீதாடா வர சொல்ல. ஆமா, உட்கார உட்கார. ஐயோ, என் கேமராவை மறந்துட்டேன். என்ன பண்றது? ஒரு நிமிஷம். கன்ஃபியூஷன் மைண்ட். சத்குணம், டேக் இட். நீ குச்சிக்கோ, அப்ப நான் குச்சிக்கிறேன், குந்திக்கிறேன். ஐயோ, நீ குடிச்சிட்டீங்களா? டீயை யாரு குடிச்சா? ஏன் குடிச்சீங்க? எந்த டீயை குடிச்சீங்க? யாராவது
மிஸ்டர் ஆண்டனி இருக்காரா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். எஸ் நீங்க யாரு? சார் நான் சுவாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதன்? ஆமா போட்டோகிராஃபர். அன்னைக்கு உங்க ஆபீஸ் வாசல என் கேமரா கீழே விழுந்தது ஞாபகம் இருக்கா? எஸ் டெல் மீ. உங்களை நான் அவசரமா பார்க்கணும். என் ஸ்டுடியோ 41 லெஸ் சர்ச் ரோட்ல இருக்கு. உங்களால இப்ப அங்க வர முடியுமா? என்ன விஷயம்? ஃபாதர் மர்ஃபி செத்த அன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்க்க சொல்லி ஃபோன் பண்ணதே நான் தான். உங்க வேலைக்காரர் செத்தது, ஃபாதர் மர்ஃபி இறந்தது, ரெண்டுமே தற்செயல நடக்கல. நீங்க உடனே இங்க புறப்பட்டு வந்தீங்கன்னா என்னால அதை ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். இந்த பக்கம் வாங்க சார். பத்திரிகைக்காரங்களோட உங்க பையனோட பர்த்டே பார்ட்டில நான் கலந்துகிட்டேன். அப்ப எடுத்தது. இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இந்த கோட நான் முதல்ல பார்த்தப்ப ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நினைச்சேன். ஆனா இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் வாசல்ல ஃபாதர் மர்ஃபியை நான் முதன் முறையா சந்திச்சேன். அப்ப எடுத்த போட்டோ இது. இதுலயும் அந்த கோடு இருக்கு, ஆனா வேற இடத்துல. இன்னொரு முறை அவரை நான் போட்டோ எடுத்தேன், அதே கோடு இன்னும் அழுத்தமா பதிஞ்சிருக்கு. உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா இது அவர் உடம்ப தொடுது. அதுக்கப்புறம்தான் இது இயற்கையா நடந்திருக்க முடியாது. நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே ஃபாதரோட பாடிய நான் போட்டோ எடுத்தேன். அவர் உள் தொடையில ஒரு குறி இருந்தது. இத பிறவி அடையாளம்னு டாக்டர் சொன்னார். இந்த அடையாளத்தோட அமைப்புல ஏதோ ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன உங்களுக்கு புரியுதா? 3-6 இது ஃபாதர் மர்ஃபி தங்கியிருந்த இடம். பைபிளோட பக்கங்கள் ஆயிரக்கணக்கில் வீட்டை சுத்தி ஒட்டிருக்காரு. நிறைய சிலுவை இங்க பதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ பாதுகாப்பு வளையத்தை அமைச்சுக்கிட்டது போல தோணுது. அப்படித்தான் தெரியுது. அவர் செத்ததுக்கு அப்புறம் விசாரணைக்கு வந்த போலீஸோட போட்டோ எடுக்க நானும் வந்தேன். போலீஸ் மேலோட்டமா தேடிட்டு போயிட்டாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது விபத்து. ஆனா நான் அப்படி நினைக்கல. வீட்டை தீவிரமா தேடினேன். இந்த டைரியில இருக்கிற குறிப்புகள் அவரை பத்தினது இல்ல, உங்களை பத்தினது. எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவீங்க, எங்க போவீங்க, யார மீட் பண்ணுவீங்க, எந்த ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க, இன்னும் எவ்வளவோ. கடைசி அவர் எழுதுனது நீங்களும் அவரும் பார்க்கல 7-ஆம் தேதி சந்திக்க போறத பத்தி. அன்னைக்குதான் அவர் செத்தார். உங்களை ஆபீஸ்ல மீட் பண்ணி பேசின விஷயத்த பத்தி விலாவரே எழுதியிருக்கார். ஆனா அவர் சொன்னதை நீங்க கொஞ்சம் கூட நம்பல. உங்களை சந்திக்க அவர் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா நீங்க அவரை பார்க்க மறந்துட்டீங்கன்னு உங்க செக்ரட்டரி சொன்னார். அவர் ஆதாரம் இல்லாம பேசல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தப்போ பெத்லகேமில் ஒரு வால் நட்சத்திரம் உருவாச்சு. அது தேவதூதன் பிறந்ததுக்கு அடையாளமான ஜென்ம நட்சத்திரம். அழிவு சக்தியோட ஆக்கிரமிப்பில் இந்த உலகமே அவதிப்பட்டு இருக்கும் போது அதே மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் இந்த உலகத்தின் இன்னொரு மூலையில உருவாகும். அப்போ சாத்தானுடைய தூதுவன் ஒரு குழந்தையா இந்த பூமியில பிறப்பான். இந்த உலகத்தையே அவன் ஆட்சி செய்வான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதை பத்தி நிறைய விஷயங்களை ஃபாதர் மர்ஃபி சேகரிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு பேப்பர்ல வந்த ஒரு செய்தி, சமீப காலத்துல ஒரு வித்தியாசமான வால் நட்சத்திரம் நம்ம நாட்டில் தோன்றி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னால சரியா 6ஆம் மாசம் 6ஆம் நாள். இதுக்கு உங்களுக்கும் என் பையனோட பிறந்த நாள் தெரியும். அதனாலதான் அந்த 3-6 என்னால சாதாரணமா நினைக்க முடியல. ஃபாதர் உடம்புல இருந்த அந்த 3-6 உங்க பையன் பிறந்த தேதி 6ஆம் மாசம் 6ஆம். இன்னும் ஒரு 6. ஜஸ்ட் a minute. உங்க பையன் பிறந்தது 6 மணிக்கா? ஆமா, காலையில 6 மணிக்கு. மிஸ்டர் ஆண்டனி, இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். வேண்டாம், இது என்னோட பிரச்சனை. இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, என்னோடதும். What do you mean? அன்னைக்கு போலீஸோட வந்தப்ப எதிர்பாராத விதமா கண்ணாடியில என்னைய நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேங்க. ஏ டேவிட், எங்க
வேலைய விட்டு நின்னுட்டாரு. வாட்? நின்னுட்டாரா? வாசல்ல வாட்ச்மேன் காணோம். எல்லாருமே எல்லாருமே நின்னுட்டாங்கயா. ஏ? தெரியல. ம். பரவாயில்லைங்க. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சாப்பாடு வேண்டாம். ராத்திரி மறுபடியும் குழந்தை ரூம்ல அந்த நாயை பார்த்தேன். நான் தான் உனக்கு தெளிவா சொல்லிருக்கேன்ல, அது வீட்ல இருக்க கூடாதுன்னு. அது இல்லைங்க. அம்ச்சிட்டேன். ம். இந்த பிரபஞ்சத்தில் அதர்மம் தலை தூக்கும் போது அழிவு சக்திகள் ஒன்னா சேரும் போது அதனுடைய எதிரொலியா ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கும். அந்த தீய ஒளியிலிருந்து ஒரு சக்தி உருவாகும். அந்த அழிவு சக்தி ஒரு குழந்தை ரூபத்தில் இருக்கும். இறந்து போன ஃபாதர் மர்ஃபி சொன்ன அதே வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு ஞானியோட கணிப்பு. மனுஷனோட நன்மை தீமைகளை முடிவு செய்யறது அரசியல். அதனால அந்த குழந்தை அரசியல் குடும்பத்துல தான் பிறக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ முதலமைச்சரோட செக்ரட்டரியா இருக்கிற உங்க குடும்பமும் ஒரு அரசியல் குடும்பம் தான். 3-6ங்கிறது சாத்தானோட அடையாளம். சாத்தானோட தூதுவர்கள் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல இந்த அடையாளம் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த அடையாளம் ஃபாதர் மர்ஃபி உடம்புல எப்படி? அந்த குழந்தை உன் குடும்பத்தோட சேர என்னையும் மீறின உடந்தையா இருந்தேன். உங்க குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நினைக்கிறேன். குழந்தை கோயம்புத்தூர்ல இல்ல பிறந்தா? டாக்டர், 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் என் பையனோட டெலிவரி ஆச்சு. அந்த ரெக்கார்ட்ஸ் நான் கொஞ்சம் பார்க்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடியா? எஸ், 6th June 1986 எக்ஸாக்ட்லி. வெரி சாரி சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு தீ விபத்துல பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. டாக்டர், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. யூசி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு குழந்தைய நான் தத்தெடுத்தேன். அந்த ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்தே ஆகணும். வாட் யூ மீன்? 10 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் தான் மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த அடாப்ஷனும் இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்ததே கிடையாது. எப்பவாவது பிரசவத்துல தாய் இறந்து போனா அனாதை ஆகிற குழந்தைங்களை கொண்டு போய் மேரி அனாதை இல்லத்துல சேர்க்கறது தான் வழக்கம். அங்கிருந்து தான் ப்ரொசீஜர் படி யாரா இருந்தாலும் தத்தெடுக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா எந்த அடாப்ஷனுமே நடந்தது இல்ல, நடக்க போறதும் இல்ல. ஜஸ்ட் லிசன் டு மீ. நான் சிஎம்ஓட பர்சனல் செக்ரட்டரி. நான் நினைச்சா ஸ்டாப் இட். உங்க இஷ்டம் போல கத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? இருந்தாலும் சொல்றேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த அடாப்ஷனும் நடந்தது இல்ல. ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. விபத்து நடந்த இடத்தை நான் பார்த்தேன். அங்க ஒண்ணும் மிஞ்சல. தீ பிடிச்சது June 6th. 5 வருஷத்துக்கு முன்னாடி. வேற எந்த வழி இருக்கா தெரியல. நோ, இட் கான் பி. சார், நீங்க சொல்றதை என்னால நம்பாமலும் இருக்க முடியல. இங்க தான் தத்தெடுத்தனு சொல்றீங்களே, உங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தது யாரு? எங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபா? எஸ், அவர் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரு. முடியெல்லாம் நல்லா நரைச்சிருக்கும். அவர் பேர் கூட பிலிப்ஸ். எஸ், டாக்டர் பிலிப்ஸ். அவர் தான் அந்த குழந்தைய எனக்கு கொடுத்தாரு. அவர் இருக்காரா? அவர் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இல்ல. அவர் எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா?
அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீ காயங்களோட இங்க வந்தார். அன்னையிலிருந்து எங்கேயும் போறதில்ல, இங்கதான் இருக்கார். சர்ச்சுக்கு வர்றவங்க ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பாங்க, இப்படியே ஜீவனை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த மூமெண்ட்ஸும் கிடையாதா? அப்பப்போ அவர் கை ஆடும், கறிக்கட்டையில ஏதாவது கிறுக்குவார். அவர் என்ன எழுதுறாருன்னு யாருக்கும் புரியாது. டாக்டர் பிலிப்ஸ், டாக்டர் பிலிப்ஸ், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, கொஞ்சம் பாருங்க. டாக்டர் பிலிப்ஸ், நீங்க எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க, அந்த குழந்தையோட அம்மா யாரு, அதோட பூர்வீகம் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க, நீங்க சொல்லித்தான் ஆகணும். உங்களை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே, என்னது அது? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. அவரை கேட்டு என்ன சொல்லுங்க டாக்டர், அவரால் பதில் பேச முடியும். சொல்லுங்க டாக்டர், நாளைக்கு அப்புறம் ஒரு கை அசையுதே. சுடுகாடு மட்டும்தான், அஞ்சு வருஷமா யாரும் அந்த பக்கம் போறதே இல்லை. இந்த இடத்தோட பேரு டாக்டர் பிலிப்ஸ் ஏன் எழுதினார்னு எனக்கு புரியல. சேவியரோட அம்மாவும் உங்க குழந்தையும் ஒரே சமயத்துல இறந்துட்டதா பிலிப்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அஞ்சு வருஷமா மனுஷன் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல மிஞ்சி இருக்கிறது வெறும் சுடுகாடு மட்டும்தான். அதனால இந்த சுடுகாட்டில் தான் ரெண்டு பேரும் புதைச்சிருக்கணும். மெயின் கேட் அங்க இருக்கு, வாங்க போகலாம். பூட்டி இருக்கு. வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், அந்த வழியாக போயிடலாம். கூர்மையா இருக்கு, குத்திர போறேன்.
மிஸ் ஆண்டனி. கலர் எங்க இருக்கு? எஸ், இதேதான். சார், அந்த குழந்தையோட அம்மா இங்கதான் பாத்துருக்காங்க. ரெண்டு கலர்ல இறப்பு தேதி ஒண்ணா இருக்கு.
நான் தான் பேசுறேன். நவ்லி சஞ்சுமி பிஏக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வருவான். நீ உடனே புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு வந்துரு. வீட்டுக்கு கூட போக வேண்டாம். என்னங்க நீங்க கோயம்புத்தூர்லயா இருக்கீங்க? ஜெனி ப்ளீஸ், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். யாரது? I don't think there is any use. Hella pakkam vicharichita. Hospital correspondent kuda athivetti patti adum theriyala. Eppadi anga konbe padichanga nu yaralayum solla mudiyala. Father Murphy uyiroda irundhalavadhu avarkitta vicharichirukalam. Modhalla un kolandhai kolluvan. Appo un manivai kolluvan. Unnudi ellathai thanakku sondham aakkiyuvan. Kadaisiya. Onnai kolluvan. பாண்டிச்சேரி என் மனைவி அந்த குளத்துல என்னால பார்க்க முடியாது. எனக்கு அந்த சக்தி இல்ல. எனக்கு அந்த சக்தி இல்ல. என் பேரு லாரன்ஸ். 30 வருஷமா கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபாதர் மர்ஃபி அவரு இறந்துட்டாரு. சரி, வந்த வேலையை கவனிக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இது ஒரு புனிதமான இடத்துல செய்யணும். ஒரு சர்ச்சில் அவனோட ரத்தம் அந்த ஆண்டவர் சன்னிதானத்தில் படணும். இந்த முதல் கத்தி ரொம்ப முக்கியமானது. இது அவன் உயிரை போக்கிடும்.
அவன் உடம்புல ஏற்படுத்த போற பரிசுத்த சிலுவையில இது நடுவுல இருக்கணும். மீதி இருக்கிற கத்திங்க அந்த ஆவிய பூமியில உலாவ விடாம பாதுகாப்பு ஆண்டவர்கிட்ட சேர்த்துறோம். அதனால கத்திகளோட அமைப்பு நல்லா பாத்துக்கங்க. இவ சாதாரண குழந்தை இல்ல, ஜாக்கிரத. நான் இது எப்படி நம்புறது? அவன் உடம்புல ஒரு அடையாளம் இருக்கும். மூணு ஆறு நிச்சயமா இல்ல, கண்டிப்பா இருக்கும். சாத்தானோட தூதுவர் உடம்புல எல்லாம் இந்த அடையாளம் இருந்துதான் ஆகணும். நிறைய தடவை நான் குளிப்பாட்டியிருக்கேன், அவன் உடம்புல ஒண்ணு கிடையாது. உடம்புல இல்லைன்னா தலையில இருக்கும். முடிய வெட்டி பார். இந்த விஷயத்துல நீ இறக்கப்படக்கூடாது. எலிசபெத், அவனுக்கு பாதுகாப்பு. அவன் சாகிறதுக்கு முன்னாடியே அவன் செத்துருவான். Anthony. என்னாச்சு? நோ, அவர் சொல்றதை நம்ப முடியல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன நம்பல? அப்படி அது சாதாரண குழந்தை இல்ல. ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் இட். ஒரு சின்ன குழந்தை இந்த கத்தியால கொல்லணுமா? முடியாது, என்னால முடியாது. உன்னால முடியலன்னா நான் பாத்துக்கிறேன்.
நடந்த முதலமைச்சரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட நான் பார்த்தேன். எப்பவும் கலகலன்னு பேசுறவர் அப்ப பித்து பிடிச்ச மாதிரி யாரோடையும் பேசாம இருந்தார். இப்படி குழந்தைய கொட்ற அளவுக்கு பவர்னு யாரும் எதிர்பார்க்கல. பாக்குறதுக்கு நல்ல சினிமா நடிகர் மாதிரி இருப்பாரு. இப்படி கொலகாரன் ஆவார்னு யாருமே எதிர்பார்க்கல. எந்த புத்துல எந்த பாம்போ சின்ன குழந்தை பாவங்க பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. போன வாரம் நடந்த பிரஸ் மீட்ல கூட அவரை காணோம். ஏதோ பிரச்சனையில இருக்காருன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்காரமா கூட ரொம்ப நல்லா பழகுவாங்களாம். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவங்க பொஞ்சாதி கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல. என்னவோ ஒண்ணும் புரியலையா? அல்ல மர்மமாக்குதுமா. சார் டைம் ஆச்சு, புறப்படலாமா?